அரவிந்த் சேகர் அவர்களோட பர்சனல் லேப்டாப் ஒன்று இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னும், அதில் ஏராளமான விஷயங்கள் அவர் பண்ணது தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ருதி சண்முக பிரியா அவர்களோட கணவரும் பாடி பில்டருமான அரவிந்த் சேகர் அவர்கள் நேற்று ஈவினிங் கார்டியாக் அரெஸ்டால் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி பார்த்த எல்லோரையுமே மிக அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட உடல் இன்னைக்கு நல்லடக்கம் செய்யப்படுது. இந்த ஒரு நிலையில் அவங்க வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட பர்சனல் லேப்டாப் ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவர் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு கண்டிப்பாக பர்சனல் லேப்டாப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் அவர் ப்ரொஃபஷனலுக்கு ஒன்று பர்சனலுக்கு ஒன்று அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பர்சனல் லேப்டாப்போட பாஸ்வேர்ட் அவருக்கும் ஸ்ருதி அவர்களுக்கும் மட்டும்தான் தெரியுமாமா? அண்ட் இந்த ஒரு லேப்டாப்பில் அவர் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காரு அப்படின்னா, இவங்களோட சோசியல் மீடியா பேஜில் என்ன மாதிரியான கண்டென்ட் போடலாம் அண்ட் என்ன மாதிரியான கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணி வச்சிருந்திருக்காரு. அண்ட் இவரோட பர்சனல் பிளான்ஸ், அதாவது இவர் வந்துட்டு பாடி பில்டர் இல்லையா, ஸோ எப்படியெல்லாம் உடம்பை வந்து ஏற்றணும், எப்படியெல்லாம் வந்துட்டு உடம்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவர் ஒர்க் அவுட் பண்ண வீடியோஸ், அவர் சோசியல் மீடியாவில் நிறைய பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, அதற்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து அப்லோட் பண்ணி அதில் வந்து பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஒரு பர்சனல் லேப்டாப்பில் அவர் வச்சிருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அவரோட மறைவுக்கு பின்னர் ஸ்ருதி அவர்கள் அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்து அவரோட ஒர்க் அவுட் வீடியோ, அவரோட ஒரு சில பிளான்ஸ் அண்ட் அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரொம்பவே கதறி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடச்சிருக்கு. உண்மையிலேயே அவர் போனதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவர் போனது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான். அண்ட் அதெல்லாம் தாண்டி அவர் இறந்து போயிருந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாரையே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ கூட விட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட இறப்பை பற்றி ஏகப்பட்ட விஷயம் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கதை பார்க்க முடியுது, ப்ளீஸ் அந்த மாதிரி செயல்களை செய்யாதீங்க. அவர் இறந்துட்டாரு, அது உண்மை தான், அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் மட்டும்தான் வந்துருந்துச்சு, மற்றபடி அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும் போதே இறந்துட்டாரு, ஸ்டெராய்டு எடுத்தார் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் கற்பனைக்கு வரதெல்லாம் பேசாதீங்க. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே வயசானவங்க, நான் மட்டும்தான் யங் பர்சன், நான் தைரியமாக இருந்துக்குவேன், ஆனால் அவங்களால முடியாது. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா அதை நானே கொடுக்குறேன். என்னன்னா, அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் மட்டும்தான் வந்துச்சு, மற்றபடி அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அவர் எங்கள் கூட இல்லை, அதை நாங்கள் இப்போ தான் ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து மூவ் ஆனாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு சங்கட்டமான சூழ்நிலையிலையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் இதுக்கப்புறம் என் கணவரை பற்றி உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, இதோட நிறுத்திக்கங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.